ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் என்ன சம் கொடுத்துருக்காங்க கிவன் ஏ ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் 1 2 3 பி 2 3 5 சி 3 4 டி 1 3 5 செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ அதாவது ஏபிசின்னு எல்லா எலமெண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இது வந்து ட்ரூவா அப்படின்னு நம்மளை வந்து அதாவது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம் ஓகே எடுக்கலாமா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் தான் நம்ம பார்க்கணும் எப்போவுமே அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ல என்ன இருக்குது ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கா அதுக்கு தேவையான எலமெண்ட் தனியாக எடுத்து எழுதிக்கும் அப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் ஏ வந்து என்ன எலமெண்ட் இருக்குது 1, 2, 3 சி என்ன இருக்குது 3, 4 ஓகே ஏ இன்டர்செக்ஷன் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காமனாக உள்ளது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது இதில் 3 தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 3 ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பி இன்டர்செக்ஷன் டி அப்போ பியோட எலமெண்ட் எடுத்து எழுதிக்கலாம் பி ஈக்குவல் 2, 3, 5 டி 1, 3, 5 இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்காது இன்டர்செக்ஷனும் காமனாக சொல்லியிருக்கேன் இதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது 3, 5, 3, 5 ஸோ பி இன்டர்செக்ஷன் டி 3, 5 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இது ரெண்டையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன் சியையும் பி இன்டர்செக்ஷன் டியையும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி அப்போ இது ரெண்டே கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை தானே இருக்குது அப்போ இதில் இருந்தால் இதை கிராஸ் பண்ணணும் 3, 3, 3, 5 ஓகே இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ் எடுத்தோம்னா என்ன இருக்குது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஃபஸ்ட் உள்ள ப்ராக்கெட் என்ன இருக்குது ஏபி இருக்குது ஸோ அதோட எலமெண்ட் எழுதிக்கிறோம் ஏ ஈக்குவல் 1, 2, 3 பி ஈக்குவல் 2, 3, 5 இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ண போகிறோம் ஓகே இதான் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணுவோம் 1, 2, 1, 3, 1, 5 நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5 3, 2, 3, 3, 5 ஓகே முடிஞ்சதா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும் அப்போ சியோட எலமெண்ட் 3, 4 டியோட எலமெண்ட் என்னது 1, 3, 5 இப்போ சி கிராஸ் டி கண்டுபிடிக்க போகிறோம் 3, 1, 3, 3, 5 4, 1, 4, 3, 4, 5 எழுதிட்டோமா என்ன கேட்டிருக்காங்க அது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் பிலேயும் சி கிராஸ் டிலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட் என்னது 1, 2 அதெல்லாம் இல்லை நம்மளுக்கு ஓகேவா 3, 3, 3, 5 இது ரெண்டு தான் ரெண்டுமே காமனாக இருக்குது ஓகேவா இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி என்ன காமனாக இருந்துச்சு 3, 3, 3, 5 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் என்ன இருக்குது அதே தான் இருக்குது பாருங்க 3, 3, 3, 5 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது நம்மளுக்கு 3, 3, 3, 5 ஸோ ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் அதை அதை கொஷின் எழுதியிருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதிடுவது தான் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி தே ஆர் ஈக்குவல் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுது ஏன்னா இது வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க அதை என்ன பண்ணோம் தேர் ஃபோர் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு போட்டுருணும் ஓகே சிக்ஸ்த் சம் பார்க்கலாம் லெட் ஏ ஈக்குவல் செட் அப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ வேர் எக்ஸ் லெஸ் தென் 2 பி ஈக்குவல் செட் அப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் வேர் 1 <X>= 4 அண்ட் சி ஈக்குவல் செட் அப் ஆல் 3, 5 அதாவது ஏபிசின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வெரிஃபை தட் ஒரு 3 ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்து இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா பட் ஏயும் பியும் ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்கல நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க டபிள்யூங்கிறது என்னது உங்களுக்கு ஹோல் நம்பர் ஓகே ஹோல் நம்பர் எப்பவுமே என்னது 0 ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இங்கே எக்ஸ் லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க அப்போ 2 வராது அப்போ ஏ ஈக்குவல் 0, 1 ஓகே நெக்ஸ்ட்டு பி பி என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர் ஓகேவா இப்போ 1 ஸ்டார்ட் ஆகிறதா நேச்சுரல் நம்பர் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 1 <X> லெஸ் தென் ஈக்குவல் 4 கொடுத்துருக்காங்க பட் 4 வரும் ஏன்னா ஈக்குவல் கொடுத்தனால 4 வரும் 1 ஈக்குவல் கொடுக்கல ஸோ அதனால் 1 வராது அப்போ 2, 3, 4
ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெரிஃபை பண்ண சொன்னால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போம், ரெண்டையும் ப்ரூஃப் பண்ணுவோம். ஃபஸ்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ள தான் பார்க்கணும், ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம். யூனியன் வந்து ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதுறது தான், ஓகேவா. டபுள் டைம் எதாவது வந்துச்சு அந்த ஒன் டைம் எழுதுனா போதும். அப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்கள், டூ த்ரீ ரெண்டு டைம் வந்திருக்கு, ஒன் டைம் எழுதுனா போதும், ஃபோர் ஃபைவ், ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏ கிராஸ் என்னது, ஏ வந்து ஏ தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட், அதையும் இதையும் வந்து நம்ம ஆர்டர் பேராக போட போகிறோம், ஏயும் பி யூனியன் சியும். அப்போ ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஜீரோ கமா ஃபைவ். நெக்ஸ்ட் ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபோர், ஒன் கமா ஃபைவ். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம், ப்ராக்கெட் உள்ள தான் ஃபஸ்ட்டு. ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி, ஓகேவா. அப்போ ஏக்கு உள்ள வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க தனியாக. ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஜீரோ ஒன், பி என்னது டூ த்ரீ ஃபோர். இப்போ ஏ க்ராஸ் பி என்னது, இதுலேருந்து இதை நம்ம வந்து ஆர்டர் பேராக போடணும். அப்போ ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபோர் தான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை, ஏ எடுத்து எழுதிக்கிறீங்க, சி ஏற்கனவே எங்கே இருக்குது அதை எடுத்து எழுதிக்கிறீங்க, த்ரீ கமா ஃபைவ். அப்போ ஏ கிராஸ் சி என்னென்னது, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபைவ், ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ். என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டையும் வந்து யூனியன் பண்ணாத கம்பைன் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அப்போ என்னது, இதில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். என்ன வரும், ஜீரோ கமா டூ வரும், ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஜீரோ கமா ஃபைவ், ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ ரெண்டு டைம் இருக்கும், ஒன் டைம் எழுதுனா போதும், ஒன் கமா ஃபோர், ஒன் கமா ஃபைவ். எழுதிட்டோமா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி செட் ஆஃப் ஆல் ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர், ஜீரோ கமா ஃபைவ், ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபோர், ஒன் கமா ஃபைவ். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் அதே தான் இருக்குது. நல்லா பாருங்க, இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதே தான் இருக்குது, இங்கே உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அதே தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அது எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது க்வெஸ்சன் அதை எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு வெரிஃபை தட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைன்னு போட்டுரும், ஓகே.